ஓம் சிவாய வணக்கம் அன்பு நான் ஜோதிர் ஜெமலி பண்டிப்பில் பேசுகிறேன் ஆகஸ்ட் மாத ராசிபுடன் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி பட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் கோவிலின் கருவறை போன்று மனம் சுத்தமானவர்களும் நினைப்பதை முடித்து காட்டக்கூடியவருமான கும்பராசி அன்பர்களே இம்மாதம் உங்கள் ராசியில் சனி பகவான் இருப்பதால் சற்று சாதகமும் பாதமும் கலந்தே இருக்கக்கூடும் கிரக நிலவரம் இம்மாதம் ராசியில் சனி பகவான் மூணில் குரு ராகு ஆறாம் இடத்தில் சூரியன் மாத துவக்கத்தில் இருப்பார் பின்பு ஆட்சி பெற்ற ஏழாம் இடத்தில் இருப்பார் அவருடன் ஏழாம் இடத்தில் செவ்வாய் சுக்கரன் புதன் ஒன்பதில் கேது பகவான் பணவரு வரும் தேதிகள் உங்களுக்கு ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது பன்னெண்டு பதினைந்து பதினேழு இருபது இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தொம்போது முப்பது போன்ற தேதியில் நிச்சயம் பணவர் வரக்கூடும் மாத துவக்க முதலே வந்து பார்த்தீங்கன்னா சீரான வளர்ச்சியை காண்பீர்கள் தனித்துவமாக காரியங்கள் வந்து செய்து முடித்து காட்டுவீங்க ராசியில் சனிபவன் இருப்பதால் நெகட்டிவ் அதாவது எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உண்மையாக இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் நிச்சயம் வரக்கூடுங்க உடல்நிலையில் வந்து அக்கறை நீங்கள் செலுத்த வேண்டும் சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதம் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிகாலை நான்கு இருபது மணி முதல் இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பகல் ரெண்டு முப்பது மணி வரை கிட்டத்தட்ட இரண்டரை நாட்கள் முழுமையாக சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் கவனம் தேவைப்படக்கூடுங்க வேலை செய்யும் இடத்தில் வந்து கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் கணவன் மனைவி காதலர்கள் இவங்க கிட்ட நிச்சயம் கருத்து வேறுபாடு வரக்கூடுங்க அமைதியை கடைபிடித்தால் நன்மை உண்டாகக்கூடும் வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் நீங்கள் செல்ல வேண்டும் தடங்கள் விலக விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாளிகையை சாற்றலாம் ஆஞ்சநேயர் சுவாமியை மனதில் நினைத்து கொண்டு வெளியே நீங்கள் செல்லலாம் வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ஒருவருக்கு அமையக்கூடிய தொழில் கௌரவம் வேலை மாத வருமானம் பற்றி சொல்லக்கூடியது உங்கள் பத்தாம் இடத்தின் அதிபதி விருச்சிக செவ்வாய் அவர் ஏழாம் இடத்தில் நின்று அவருக்கு குரு பகவான் பார்வை கிடைப்பதால் வேலை தொழில் நிச்சயம் சிறப்பாகவே இருக்கக்கூடும் புதிய தொழில் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் ராசியில் சனி இருப்பதால் கடுமையான உழைப்பை வித்திட்டு முன்னேற்றம் அடைவீர்கள் விடாமுயற்சியால் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கக்கூடிய சாதனையை வந்து நீங்கள் நிச்சயம் படைப்பீங்க முன்பு இருந்த குறைகளை வந்து தொழிலில் சரி செய்து கொண்டு வருமானத்தை ரெட்டிப்பாகவே மாற்றி காட்டுவீங்க மேலும் சிறு குறு வியாபாரிகள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் வாகன உற்பத்தியாளர்கள் எண்ணெய் மற்றும் இரும்பு வியாபாரிகள் மருத்துவ வியாபாரிகள் உணவுத் தொழில் செய்யக்கூடியவர்கள் மின்சார உபகரண விற்பனையாளர்கள் பங்கு சந்தையாளர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த வழியில் தனவரவு நிச்சயமாக வர புதிய வேலைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் பொறுப்புகள் மிகுந்த பதவிகளும் மன நிறைவான மாத சம்பளத்துடன் உயர்ந்த நிறுவனத்தில் வேலை கிடைக்க பெறுவீங்க உங்களுடைய திறமையின் மூலமாக அதிர்ஷ்டக்காட்டு நிச்சயம் ஏற்படக்கூடும் மேலும் மருத்துவத்துறையில் துறையில் உள்ளவர்கள் மில் ஆலை தொழிலாளர்கள் ஆசிரியர் மற்றும் அரசு பணியாளர்கள் வங்கித்துறையில் துறையில் உள்ளவர்கள் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பணியாளர்கள் இன்ஜினியர் காவல்துறையில் உள்ளவர்கள் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் அடிப்படை கூலி வேலையாட்கள் என அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையான முடிவுகளை சரியான திட்டங்கள் மூலம் தனவரவு வந்து உங்களுக்கு தாராளமாக கிடைக்க செய்வீங்க வெளிநாட்டில் வேலை மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பழைய முதலீடுகள் மூலமாக லாபம் ஏற்படக்கூடும் அற்புதமான வாய்ப்புகள் வெளிநாட்டிற்கு செல்வதற்கு ஏற்படக்கூடுங்க பன்னெண்டாம் எட்டின் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் தான் அவர் ராசியில் இருப்பதால் நினைத்த நாட்டில் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்க பெறுவீங்க மன நிறைவான சம்பளம் பெற்று மகிழ்வீர்கள் காதலர்களை பொறுத்தவரைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்த காதல் வாழ்வில் மகிழ்வான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க கடல் மண்ணாய் போனாலும் தெய்வீக காதல் என்றுமே அழிவதில்லை மனிதனை கடவுளாக மாற்றும் காதல் புனிதமானது பிரிந்த காதல் உள்ளங்கள் சுக்கர பகவான் தயவால் ஒன்றிணையக்கூடும் காதல் நிச்சயம் வெற்றி பெறும் மாதமாகவே இருக்கக்கூடும் திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்தவரைக்கும் ஏழாம் இடம் பாவகம் ஆண் பெண் இருவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஸ்தானமே வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் தாங்க உங்கள் ஏழாம் இடத்தின் அதிபதி சிம்ம சூரியன் அவர் மாத பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று அந்த இடத்தை குரு பகவான் பார்வை செய்வது கல்யாணம் காலமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடுங்க வரன்கள் வாசல் தேடி வரக்கூடும் மேலும் கல்யாண கோலத்தில் உள்ள திருமுருகன் வள்ளி மணாளன் வழிபாடு செய்து வாருங்கள் மணமாலை தோல் சேரக்கூடும் புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் குலதெய்வம் புகழ் அந்தஸ்து என முக்கியமாக சொல்லக்கூடிய இடமே அஞ்சாம் இடம்தாங்க உங்களுடைய ஐந்தாம் இடத்தின் அதிபதி யார் கேட்டால் மிதின புதன் அவர் ஏழாம் இடத்தில் நின்று ராசியை பார்க்கிறார் அவரை குரு பகவான் பார்வையிடுவது நிச்சயம் புண்ணிய வழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டாகக்கூடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் முழு கவனத்துடன் செயல்பட்டு கல்வியில் அதிக பாடங்களை வந்து நீங்கள் கற்றுக்கொள்வீங்க வெளியூர் சென்று படிப்பதற்கு வாய்ப்புகள் நிச்சயம் தேடி வரக்கூடுங்க அதாவது நீட் தேர்வுகளில் வந்து உங்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடும் உங்களுடைய ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஒருவருடைய அடிப்படை வசதிகளை வந்து சொல்லக்கூடிய இடமே நாலாம் இடம் தாங்க ஆடம்பர வாகனம் தாயாரின் வழியே கிடைக்கக்கூடிய ஆதரவு தோட்டம் கால்நடைகள் எல்லாமே நாலாம் இடம் தான் உங்கள் நாலாம் இடத்தின் அதிபதி யார் கேட்டீங்கன்னா ரிஷப சுக்கரன் அவர் கேந்திரஸ்தானத்தில் ஏழாம் இடத்தில் இருப்பது சிறப்பாகும் உங்களுடைய நிதி நிலைமை உயரக்கூடும் வீட்டுக்கு தேவையான பொருக்கை குறிப்பாக பெண்களுக்கு ஆடை ஆபண சேர்க்கை வாங்கி மகிழ்விங்க மேலும் நிலத்தகராறு பூர்வீக சொத்து பழைய இடம் போன்றவை நன்கு அமையக்கூடுங்க சுக்கரன் வந்து வாகனக்காரகன் புதிய வாகனத்தை வாங்கி மகிழ்வீங்க கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு கடும் போராட்டங்கள் சற்று இருக்கக்கூடும் சனி பகவான் ராசியில் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கு சுக்கரன் மூலியமாக நிச்சயம் உங்களுக்கு நன்மை அளிப்பார் புதனும் சேர்ந்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே வர வரக்கூடுங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு சூரிய பகவான் மாத பிற்பகுதியில் ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய வெளிவட்டார தொடர்பை ஏழாம் இடங்க அந்த அந்த மக்களால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வாக்கும் அரசியலில் லாபமும் உண்டாகக்கூடும் மக்களுக்காக குரல் கொடுக்கும் நலம் விரும்பிகளாக நீங்கள் பாராட்டப்படுவீங்க மொத்தத்தில் இம்மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு உயர்ந்த எண்ணங்களுடன் முன்னேற்றம் அடைவீங்க பொது வழிபாடு சிவ தரிசனம் செய்யவும் பழமையான சிவன் கோயிலில் வந்து சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்து வாருங்கள் நலம் பிரிவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்